கோமளவல்லி தாயார் லெட்டர் வந்திருக்கு. என்னங்க பம்பாயில இருந்து கடலாசி வந்திருக்குங்க? பம்பாயில இருந்தா? ஆமா கிருஷ்ணமூர்த்தியா? ஆமாத்தா புடி. அட ஏன்டா சலிச்சுக்கிறேன். என்னங்க என்னது சத்தம் ரொம்ப பலமா இருக்கு? நம்ம புள்ள கடலாசி போட்டிருக்காங்க பம்பாயில இருந்து. வழக்கம் போல குடிச்சு போட வேண்டியதானே? இல்ல இந்த தரம் இதை பிரிச்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு. 20 வருஷமா இல்லாத ஆசை இப்ப வந்துருச்சாக்கும். குடு படிக்கிறேன். என்னது நீங்க படிக்க போறீங்களா? நீங்க எப்ப இத பிரிச்சு படிக்கிறது? நான் எப்ப அத கேக்குறது? நல்லா கூடுசுற இல்ல ஏறின மாதிரி தான் பொள்ளாச்சின்னு எழுதியிருந்தா புள்ளத்தாச்சின்னு படிப்பீங்க. மாரியல் தங்கம் பாரு, வா 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 வா. என்ன பாட்டி, என்னைக்கும் இல்லாம தாத்தா நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கல்யாணம் நாளா? மறந்துட்டமா? ரொம்ப முக்கியம் அது. இப்போ இதுதான் முக்கியம், நீ படி. என்ன எழுதிருக்கு பாட்டி? உங்க பேரு ஊர்ல இருந்து வராறாம். உங்க மகன் எழுதிருக்காரு, எங்க மேல இருக்கிற கோவத்தை உன் பேரை மேல காட்டாத, கொஞ்ச நாளைக்கு உன்னோடய வச்சுக்கோ, படிப்பு விஷயமா ஆராய்ச்சி பண்ண வரான்னு எழுதிருக்கார் பாட்டி. எப்போ 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 வரானா? வெள்ளிக்கிழமை நாளைக்கு பாட்டி. உன் பேரு எப்படி இருப்பாரு? அஜித் மாதிரி இருப்பாரா? சூர்யா மாதிரி? மாதவன் மாதிரி? அப்போ விஜய் மாதிரி? அவே அவே மாதிரியே இருப்பான். உங்க பேர் என்ன? நீங்க பாத்திருக்கீங்களா பாட்டி? பாக்கலன்னா என்ன? என் பேர அழகா தான் இருப்பான். வேண்டாம் வந்தவனே பாத்துக்க, கடத்தாசி குடு போ. ஒரு பொண்ணு டிராக்ல ஓடி வருது. ஐயோ அடிப்பட போகுது. ஐயோ அந்த பொண்ணு அடிபட போகுது. யாரும் காப்பாற்ற போறாங்களோ? கலவும் கற்று வர நிற்க நிற்க நிலவு நின்னுக்க நிலவின் வாசல் திற கசடர கலவும் கற்று மர நிற்க நிற்க நிலவு நின்னுக்க நிலவின் வாசல் திற நடக்கும்போது ஒவ்வொரு நாள் இவங்க கிட்ட இருந்து சாகுற மாதிரி பண்ணிட்டீங்களே. டேய் வாங்கடா, மாலை எடுத்து அவ கழுத்துல போடுங்கடா. நில்லுங்க. அந்த பொண்ண கொடுமை பண்ணுவா கூட்டு போறீங்க? வேண்டாம், அவளை என் கிட்ட விட்டுருங்க, நான் அவளை கொண்டு போய் சேர்த்துடுறேன். முதல் முதல் நான் வரேன், எதுக்குங்க சண்டெல்லாம்? ட்ரெயின் கிளம்பிடுச்சுப்பா, நான் போறேன். கலவும் கற்று
ராதா கண்ணன். ஏன்பா ஆள் ஆளுக்கு லவ் பண்ணிட்டு வந்துருவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் கிடைச்சதா? ஆமா, நீங்க யாரு தம்பி? இவங்க லவ்வுக்கு சாட்சி சார். ஓ, சாட்சி இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? பொண்ணுக்கு 18, பையனுக்கு 21. அவளை காப்பாத்துறதுக்கு படிப்பு இருக்கு, கையில வேலை இருக்கு, அதுக்கு மேல என்ன சார் வேணும்? வானத்தையும் பூமியும் சாட்சியா வச்சு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா அவங்க உயிருக்கு யார் சார் பாதுகாப்பு? அதான் உங்களையும் சாட்சியா வச்சு அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நீங்க கூட்டு வந்திருக்கேன் சார். லாய்க்கட் தம்பி, ரொம்ப விவரமா பேசுறீங்க. நான் இது வரைக்கும் 100 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், இவங்க 101வது ஜோடி. ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம். நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. கையில கிடைச்சவன கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்களா? அசிங்கமா இல்ல? எவனா ஒருத்தன் வந்தான், கூட்டிக்கிட்டு போயிட்டான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டியாங்கிற வெக்கமா இல்ல? ஏயா, நீதான் முறப்பையன் சொல்லி கால விழுந்து கெஞ்சிட்டு அசிங்கப்படுத்துறியா? தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி. பொண்ணை கட்டவன், கட்டி வச்சவன் எல்லாத்தையும் விட்டுவன். ஐயோ, காசி என்ன ரோடு வந்துச்சு? எவன் தரல ஊர்ல போதா தெரியல. ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டு இருந்த வண்டியில ஒருத்த வந்துட்டு இருக்கான், அவனா இறங்கிட்டா எல்லாருக்கும் நல்லது, இல்ல உள்ள இருக்க எல்லாத்தையும் வெட்டுவோம். நல்லா பாருங்க. என்னையா இது? ஒரு பையனை போட்டு இப்படி வெட்டுறாங்கன்னு நீங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் இந்த ஊர்ல சகஜம் தம்பி. இங்க காசி ஐநா ராஜ்யம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமா தம்பி, எந்த ஊருக்கு போகணும்? நான் கவியூர் போகணும். கவியூரா? இதுதான் ஸ்டாப்பு. இப்படி இறங்கி பொடி நடையா வீடு போய் சேர். நம்ம ஊருக்கு புது ஹீரோ வராரு, என்னன்னு கேப்போமா? ஹே, ஆர் யூ மிஸ்டர் ராகுல்? ஆமா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் ராகுல்னு அக்கா சொன்னாங்க. அக்காவா? உங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் நாங்களே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிங்க, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பேரு மட்டும் இல்ல, நீங்க கோமலவள்ளி தாயரோட பேரங்கிறதும் எனக்கு தெரியும். இந்த ஊர்ல இவ்வளவு ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஸ்வீட்டா ஒரு ஃபிகரா, ரொம்ப ஸ்வீட். இத நழுவ விட்ட மாதிரி உங்களை நழுவ விட்டுறாதீங்க. ஓகே, மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பிரதர் 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 ஸ்டாப். முன்ன பின்ன பாத்துருக்கனா? அதானே பார்த்தேன். ஐயோ ஐயோ, எங்க பார்த்தேன் சொல்லு? அங்க வரும்போது முன்னாடி பார்த்த, உன்னை தாண்டினதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்த. ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன் வாய கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? எப்பா, நான் நேரையா வந்துடுறேன். இப்படி வா, மேட்ருக்கு நேரம் வர்றேன்னு சொல்ல. என்ன மேட்ரு? ஆமா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருந்த பகவதி தானே நீ? இல்ல இல்லையா? அப்ப ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற திருமல? அதுவும் இல்லையா? அப்ப கண்டதுல கைய உங்குற மதுரை? இல்ல. அட, என்னடா இது! அப்ப வெட்டித்தனமா ஊரை சுத்துற கிள்ளி பயன் சொல்லு. அவர் அவன் இவன் பேசுன கிழிச்சிடுவேன். சரி, அவர்னு வச்சுக்க. நீ நீ தான் கிள்ளின்னு ஒத்துக்க. நான் இல்ல. அப்போ அண்ணன் யார் இருக்காங்களா? இருக்காங்க. அது முதல்ல சொல்ல வேண்டியதா? அவர் நானும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸியா, ரெண்டு பேரும் நிறைய படம் கழிச்சு நிறைய இடங்கள கூடி கும்மி அடிச்சிருக்கோம். சரி, சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா? அவர் ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்கு. அப்ப அடிச்சு தூங்கலப்ப எவ்வளவு செலவு? நான் பாத்து அடி. அட பாவி பாயல, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன செஞ்சிட்டு போறான் பத்தியா? சரி பரவாயில்ல, ஒரு அடி தானே. இங்கிட்டு போன வேலை வாங்குவாங்க, நம்ம அங்கேயே போயிருவோம். தாத்தா, பாட்டி, பாட்டி, என்ன நீங்க பாட்டு நான் பாட்டு கண்ணு
உங்க அப்பா உனக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? ராகுல். நல்ல பேரா தான் வச்சிருக்கேன். கோமலம், என் பேரன பார்த்தா நான் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இல்ல. இங்க பாருங்க, புள்ள இப்பதான் வந்திருக்கான். அவன் மனசு தோக்குற மாதிரி எதையாவது சொல்லாதீங்க. போச்சுக்கிட்டு போயிட போறான். ஒசரத்துல மட்டும்தான் உங்களை மாதிரி இருக்கான். கலரு முகமும் என் நாட்ட களையா இருக்கு. என்ன ஐயோ பாட்டி, ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இப்படி அடிச்சு தேய்ச்சாதான் பம்பாய் சூடெல்லாம் இறங்கும். அது போட்டுங்க. உனக்கு தாத்தாவை பிடிச்சிருக்கா, பாட்டியை பிடிச்சிருக்கா? தாத்தா கிட்ட பஞ்சமிட்டா மீச பிடிச்சிருக்கு. சரி, பாட்டி கிட்ட ஊஞ்சல் காது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட பாட்டி, நீ லொடுக்கு லொடுக்கு நடக்கிற பாரு, சூப்பர் பாட்டி. தாத்தா இருக்காரு, என்ன அனிமனுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஊட்டி கூட்டிட்டு போய் நீச்சல் அடின்னு ஒரு குளத்துல பிடிச்சு தள்ளிவிட்டாரு. அந்த குளிர்ல இழுத்த காலுதான் அப்படியே இழுத்துக்கிச்சு. அதுவே அழகா இருக்குன்னு சொன்னாங்க, விட்டுட்டேன். ராசா, ராகுல், உன்னை பார்த்தா என் புள்ள ஞாபகம் தான் வருது. அவனுக்கு இதே மாதிரிதான் தலை நிறைய கருகருன்னு முடி. 20 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் ராகுல், நரகிர போட்டிருக்கா? நரெல்லாம் ஒண்ணும் போடல பாட்டி, அம்மா கூட சொன்னாங்க. அவளை பத்தி என்கிட்ட பேசாத, என் புள்ளைய பத்தி மட்டும் பேசு. சரி பாட்டி. அப்பாதான் தாத்தாவோட தோட்டத்துல நிறைய பறவைகள் இருக்கு, நீ எங்க போனா தீசி செய்த வசதியா இருக்கும் சொன்னார் பாட்டி. அப்படி சொன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பாருன்னு ஒருத்தி இருக்கா, அவளை போய் நீ பாரு. உன்னை பத்தி நான் அவகிட்ட நிறைய சொல்லிருக்கேன். ஆமா, அவ உனக்கு தோட்டம் தரவெல்லாம் சுத்தி காட்டுவா. இப்படியே இரு, நெட்டி எடுத்து விட்டுறேன். அம்மா, ஹலோ. யார் இங்க வந்து போன் பண்றது? உன்னதான். உன்னத்தானா? என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? பிறண்டுகிட்டு இருக்கேன். எந்திரி. என்னப்பா உத்தரவெல்லாம் பலமா இருக்கு? என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில்? தம்பி கொஞ்சம் இறக்கி விடுங்களா. சரிண்ண. எப்படிண்ணா ஏறினீங்க? ஒருத்தனை குனிய வச்சுதான். ஒரு வெட்டினரி டாக்டருக்கு தேவையான எல்லா விஷயமுமே இங்க இருக்குண்ண. உங்க தாத்தா ஒரு குட்டி சரணாலயமே அமைச்சு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் காமிப்பா. உன் தாத்தா மிச்ச வெள்ளா வேலை வச்ச மாதிரி வெள்ள வெள்ளையன்னு பளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வெள்ளப்புறா கறியை திங்கறதுனாலதான். வெள்ளையா இருந்தா வெள்ளப்புறாவா? பின்ன தெரிஞ்ச மாதிரி பேசாத. திஸ் இஸ் டிராவல். டிராவல்னா ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போறது பேரு தான் டிராவல். அதான் வெளியூர் பஸ்க்கு போற டிராவல்ஸ்னு வச்சிருக்கானா? இதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராணிக்கு தூதன் வெய்ய, இது கால்ல கட்டி அமிச்சா போதும். இது உடனே போய் சேர்த்துட்டு வந்துடும். பரவாயில்லையப்பா, சின்ன பிள்ளா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்த சேர்த்து வச்சிருக்கப்பா. இன்ன என்ன, எல்லாரும் உன்ன மாதிரி மூளைய வேஸ்டா வச்சுப்பாங்க, எதுக்குமே யூஸ் இல்லாம. என்ன பாட்டு சத்தம் கேக்குது? ஓ தாத்தை மூலம் ஏதோ ஒரு குயில் எஸ்கா பாய் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கு. ஓடி போய் அதையும் படம் பிடிப்போம்.
ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா பாட்டு பாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மிஸ்டர் ஒண்டிப்புலி ஒண்டிப்புலி வேண்டாம், நான் நானே கூப்பிடுறேன். ஆ குட் ரெஸ்பெக்ட், கீப் இட். அங்க பாருங்க நான் புறாவை, நம்ம போட்டோவுக்கு அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஓ அத சொல்றியா, எடு எடு எடு. அட பாவி, கேமராக்குள்ள துப்பாக்கியா? அநியாயமா ஒரு புறாவை சுட்டு பிடிடா. அண்ணே புறாவை நான் சுடலண்ணே, புறாவை நீங்க பாத்துக்கோங்க, சுட்டதை யார் நான் பாக்குறேன். ஏய் சூப்பர் டி, சீக்கிரம் வாங்கடி, போய் இந்த புறாவை எடுத்துட்டு வரலாம். ஏய் நீதா புறாவை சுட்டியா? எதுக்கு புறாவை சுட்ட? அறிவில்ல உனக்கு? நீ ஒவ்வொரு கனவா சொல்லி பாட்டு பாடும் போது அதுல ஒரு இந்திய கனவே இருந்தது. ஆனா நீ இவ்வளவு கொடுமையா ஒரு புறாவை ஷூட் பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் அழக ரசிக்கிறதுக்கு தாண்டி உரிமை இருக்கு, அழக அழிக்கிறது கிடையாது. வெட்டு கூலி கொண்டு வந்திருக்கீங்களா? செத்தவன் உடம்ப கண்ணுல காட்டிட்டு தாண்டா இந்த காசி ஐயனார் காசு வாங்குவான். ஐயா உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஐயா. காசி ஐயனாருக்கு கூலி கொடுக்கறதா நினைக்காதீங்க. செஞ்ச வேலைக்காக சரண்டராக போற என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தாண்டா இந்த காசு. டேய் கங்கா, அண்ணா இந்த காசு எண்ணி பார்த்தவங்க அனுப்பி விடுறா. சரிண்ணா வாங்க. பொரணே பொரணே வந்துட்டீங்க. ஏண்டி தங்கச்சி கோவமா போறா? ஏன் தங்கச்சி கோவமா போறா? அஞ்சலி வந்துட்டாங்க. அஞ்சலி வந்துட்டா? வந்தது கூட தெரியாம இங்க என்னடி பண்ற, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? அஞ்சலி என்னடா ராஜா என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட துப்பாக்கி எடுத்துட்டு போனியே, ஏதாவது சுட்டியா? அவ சுட்டு போட்ட புறாவுக்கு கட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. அவ துப்பாக்கிய உடைச்சதுக்கு வெட்டு போட போறவன் எடுத்தாட்டா கவலையா இருக்கு? உடைச்சது நான் தானே, நீ என்ன கவலைப்படுற? அஞ்சலி முகம் வாடி இருந்த அண்ணன் மனசு தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல, சொல்லுடா. ஐயோ அவ ஒண்ணே மட்டுமாடா சொல்ல போறா, கூட இருக்க எதையும் சொல்ல போறா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரஸ்ட்க்கு போனுமா, அப்போ ஒரு புறாவை பார்த்தேன். அந்த புறாவை ஏம் பண்ணி ஷூட் பண்ண, அப்போ அப்பே பாட்டி எல்லாம் சொன்னானா? அவன் யாருன்னு சொல்ல அவன மரத்துல கட்டி வச்சு உதைக்கிறான். மரத்துல குட்டி சோலியே முடிச்சு சொல்லுடா. அந்த புறாவை நல்லா ஏம் பண்ணி தான் ஷூட் பண்ண, ஏம் மிஸ் ஆயி புற பறந்துடுச்சு. அந்த கோவத்துல நானே துப்பாக்கி உடைச்சிட்டேன். என்னண்ண படுக்கிற எந்திரிக்கிற? அது என்னமோ இப்ப மட்டும் தப்பிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் பா. நான் செத்த கம்மா வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. ஏன் வகிரு கடமுட கடமுடங்குது? இந்த வந்துடுறேன், தவிர்த்தே போயிடுறேன். நடந்து போன அடையாளம் பார்த்து வாங்கி. பாட்டி வேற பாருவ போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. அழகான குடில், அதுக்குள்ள ஒரு மயில். யார் அந்த மயில்? அரு பாரு. இப்ப வந்துட்டீங்க, உங்களுக்காக தான் காலையில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வைத்தலக்கா நீதான் அந்த பாருவா? இந்த அழகான குடில் வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? ஓ இதுவா? குழந்தைங்களுக்கு எல்லாம் டான்ஸ் கத்து கொடுக்கறதுக்காக தான் இங்க ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? ஐ குலாப் ஜாமுன். இது குலாப் ஜாமுன் இல்ல, பனியாரம். பனியாரமா? வைத்தலக்கா இது வில்லேஜ் டிஷ், பாம்பேல இதெல்லாம் கிடையாது. வில்லேஜ் டிஷ் சிட்டி டிஷ் எதுவும் கிடையாது, மாவெல்லாம் ஒண்ணுதான், ஊத்துற சட்டி தான் வேற. ஓஹோ. சட்டில மாவு ஊத்தி இழுத்து விட்டு பரட்டி போட்டா அது தோசை. ஓகே. அதே மாவுல நடுல கொஞ்சம் உப்புலா மெது மெதுன்னு சுட்டு எடுத்தா அது அப்பம். ஓஹோ. ரெண்டு பக்கமும் உப்புன மாதிரி ஆவில வேக வச்சு எடுத்தா அதுக்கு பேர் இட்லி. ஐ எனக்கு தெரியுங்க, நான் சாப்பிட்டிருக்கேன். உப்புலாவும் இல்லாம தட்டையாவும் இல்லாம ஒரே சீர்ல இருந்தா அதுக்கு பேர் ஊத்தப்பம். ஆஹா, ஒரே மாவுல இவ்வளவு ஐட்டமா? ஐயோ அது மட்டும் இல்லங்க, அமெரிக்காவுல இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்படியா? முதல்ல நான் ஆராய்ச்சி பண்றேன். ஆ உன்னை கட்டிக்க போறோம், ஆப்பவும் பணியாரமா தின்னு தீக்க போறோம். அந்த அதிர்ஷ்டசாலி யாரோ. அதே நீங்களா இருக்க கூடாது. ஏய் அவன் இந்த தோட்டத்துல தான் இருக்கான்னு சொன்னாங்க, பார்த்து பேசி புறாவ வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுடி. ஓகே. அடடா பூ மாதிரி இருக்கிற காலு ரெண்டும்
அடிமேல் அடி வைக்கிற அழக பாத்தியா, சிம்பிளி சூப்பர். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த பின்னாளோட அசைவ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குண்ண. மொத்தத்துல இந்த அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. நான் காயம்பட்ட புறாவுக்கு ட்ரீட் பண்ணி நடக்க வச்சு வர்ணிச்சிட்டு இருக்கேன், நீ நடனா இடி விழுந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கே, என்னாச்சு உனக்கு? இடியில இருந்து கூட தப்பிச்சலாம்டா, ஆனா ஐயனார் அடியில இருந்து எவனுமே தப்பிக்க முடியாதுப்பா. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆனை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேன்னா. ஓசை முன்னால வந்துருச்சு, இனி யானையெல்லாம் பின்னால வரும். சாதாரண யானையா இருந்தா கூட பரவாயில்லப்பா, பூரா மதம் பிடிச்ச யானடா, கால மிதிச்சு கிழிச்சிருவாங்களே. எனக்கு பூரா வேணும். அது வேற ஆட்டிய போட்டு அடிச்சு சின்ன பைசா வாசிக்கிறது சரியா இருக்கடா. எதை சொல்ற நீ? அவ கேக்குற அடிப்பட்ட புறா என்ன போப்பா, நேத்துல இருந்து என் காதுக்கு எல்லாமே தப்பு தப்பா விழுது. எனக்கு என் புறவு கொடுக்க போறியா இல்லையா? என்ன கண்மணி அப்படி பேசாதப்பா, பிள்ளைட்ட அப்படி பேசாதப்பா. நீ ஏன் ஒரு பெண் புறா, ஒரு வெண்புறாவை சுடலாமா? இந்த புட்ட வேற போறியா மாதிரி. ஏ நில்லு, ஏதோ உன்னை பார்த்தா உங்க அண்ணன் பார்த்தவங்க கண்ணெல்லாம் நோண்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை பார்க்க போறேன், போய் சொல்லு. நேராக நேராக லக்கேஜ கூட்டாளத்தை விட குறைக்க மாட்டேங்கிறான் ஐயா. உன்னை தொட்டா தொட்டவன் கையெல்லாம் வெட்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை தொட போறேன். சும்மா சொல்லக்கூடாது, உன் விரலு பார்க்கற பெண் மாதிரி இருக்கு. எடுத்து கவிதை எழுதவா? உன் கால் இருக்கே பட்டு பூச்சி மாதிரி மெது மெதுன்னு இருக்கு, தட்டி பறக்க வைக்கவா? உன் கழுத்தழகு மனம் ஒரு சங்கு, எடுத்து ஊதுனா பாட்டு வருமா? வரும். பாட்டு வராதா? அவங்க அண்ணன்கார படையோட வருவாட்டாடி செய்யற வேலைக்கு. போய் உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லு. ஐயோ, வம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. அண்ணே, வீட்டுக்கு போமா? நான் வரலப்பா, நான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்துடுறேன். இந்த புறாவுக்கு போற ஏறே நானும் சேர்த்துட்டு இப்படியே வாழ்ந்துருந்தா என்ன கூப்பிடாதீங்க. எனக்கு இதாண்டா சேர்த்தி. அதுக்குதான் பூட்டு இல்லையே. பூட்டு இல்லையா? பூட்டு இல்லையா? அப்ப பூந்துருவாயிலே உள்ள என்ன பண்ணுவேன்? ஐயனா காரி அத்தி சொல்லி வாய் முள்ள அடுத்த நிமிஷம் வராங்களே, என்ன பண்ணுவேன்? எங்க போவே, எங்க போய் ஒளிவே? எனக்கு ஒன்றும் பிடிக்கலையே. ஒண்ணுக்கு போறேன். அட நாரப்பயில, அதுக்கு இங்கிட்டுதான் வரணுமாடா? அங்கிட்ட இட பொருள் கிடையாது உங்களுக்கு. ஐயோ, வெறும் காருக்கெல்லாம் நான் ஓட வேண்டியதா இருக்கு. உன்னை தொட்டு தடவி பேசுறான், உனக்கு கோவமே வரலையடி. இந்த விஷயம் மட்டும் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சது, முதல் அடி எங்க எல்லாருக்கும் தான் விழும். முதல் அடி என் மனசுல தான் விழுந்தது. அவன் பார்த்தத பிடிச்சது, அவன் தொட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்கம், சும்மா கிடக்குற மூஞ்சியில முடிச்சிட்டு நான் பேச்சு மகளை ஜீவி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. அம்மா, இப்ப என்ன சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு சும்மா திடீர் பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கு என்ன கஷ்டம்? சும்மா எவ்வளவு வேணாலும் இருக்காடா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் சொல்லு. ஒரு மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் கூட நான் உனக்கு சும்மா வேலை பாக்குறேன். சரியா? நீ என் தோத்துட்டீனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம். பேச்சு வார்த்தையை நிப்பாடுறது ஒரு பந்தயமா? நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காதா? தோட்டம் அஞ்சு சவுக்கடி நீ என்ன வாங்கணும். அஞ்சு சவுக்கடியடா? தோத்து போல பத்து சவுக்கடி எல்லாம் வாங்கிக்கிறடா. ஒத்திரியடா, எழுதிய சவுக்க தெரிச்சிருவானோ? எவ்வளவு நேரம் ஆச்சு? காம நேரம் ஆச்சு. ஏன் தள்ளு, ஏன் புளி மூட்டை? கடைக்கு வந்து அரிசி கூட பருப்பு கூட வாங்க தெரியுதுல்ல? இல்ல காசு கூட கடைக்கு போய் சாமம் பண்ணும். ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் சும்மா உட்காரணும். எடுக்கைய இல்ல முதல்ல காசு கூட. அப்புறமா இல்ல பொறவா என்ன சொல்லுங்க? எங்க என்ன பண்ற? சும்மா தான் இருக்கிறேன்.
இல்லன்னு சும்மா இருக்கியா? எட குட்டிடுது இல்ல. அப்புறமா தரையா. என்ன சொல்லுது அப்புறமா? கடை பக்கம் வந்து பருப்பு கிருப்புன்னு கேப்பல, அப்ப தெரியுமா யாருன்னு? யோ விலகியா, யோ புளிமுட்டை, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, கையெழுத்து போடு. ஒரு மணி நேரம் சும்மா இருக்கலாம், மணி ஆர்டர் வேண்டாமா? யோ ஒண்டி புலி, உன் பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, போய் கொடுத்துரு. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற என்ன வேலை வாங்க? வேலை இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? அரை மணி நேரம் ஆச்சு. என்னடா டேய், முகூர்த்த நேரம் முடிய போகுது, நிலக்கதவை கொண்டாடாம என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன், சும்மா உட்கார்ந்து. பத்து நிமிஷத்துல நிலக்கதவை வரல மகனே, நீ இந்த ஊர்ல இருக்க மாட்ட, தெரிஞ்சுக்க. ஏய் வாங்கடா. குட்டி குடில் வீட்ல சுட்டி தேவதைங்களோட மேனக்கா மாதிரி நீ ஆட, ஒவ்வொரு அசைவும் மனச சுண்டி சுண்டி இழுக்குது. சத்தியமா பாரு, வேணா கொடியேத்து கொடியேத்து பாரு. கொஞ்சம் கேளு, இந்த டான்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒத்தே வராது. பசங்களுக்கு எது பிடிக்குமோ அத கத்து கொடு. ஃபாஸ்ட் பீட், போட்டா யாரும் எந்திரிக்கவே கூடாது. அது எல்லாரும் சொல்லுங்கடா. அத ஐதலக்கா, அக்கா போடுங்கக்கா, அக்கா போடுங்கக்கா. சும்மா இருங்கடா, நான் மட்டும் எப்படிடா தண்ணியா? அத அண்ணே இருக்கறல, நான் ரெடிப்பா. போடு போடு. ஐத்தலக்கா போடு, ஏ ஐத்தலக்கா போடு, நீ விடாதடி நூலு. ஐத்தலக்கா போடு, ஏ ஐத்தலக்கா போடு, நீ ஆடாதடி வாலு. டாலு டாலு டாலு, நீ தாங்கு தக்கற டாலு. கால நேரம் பார்த்து என்ன கவுக்க போற ஆளு. தெரியே ஒரு கண்ணி வெடி நெஞ்சில் பெற்றியே, பத்தி குத்தி நீ ஒரு சுரியே. கண்டி குதிரையா, தேசே கிண்டி குதிரையா, மச்சா ஒரு மனா மதுரையா, கொண்டு மல்லை கொண்டு வாரியா. அந்த பேச்சு பேசி அழகு தாயம் பூசி என்று என்னை இழுக்கு பார்க்கற. வெள்ளத்தான் சொல்லால வெள்ள போறே, நீ விடாத நீ பட்டாதடி பாலு.
அருவியே, ஏச்சினா துருவியே, நீ சொல்லிப்பட்டி குட்டி அருவியே, ஓ பேச்சில்லேதான் ஐஸ் தருவியே. என்ன சேத்து நீ விடாதடி நூலு டாலு 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 நீ தாங்க டக்கர டாலு என்ன குதாதப்பா இது பெண்புறாவா இல்ல வெண்புறாவா? சமாதான புறா. அப்படின்னா எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னு வெய்யு, அங்க இதை அமிச்சா போதும், போய் சமாதானம் பண்ணிட்டு வந்துடும். அப்படின்னா இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு அனுப்பலாங்கிற ஏயா மனுஷனை சுட்டு சூட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, போறா போய் சமாதானம் பண்ணா சண்டை எடுத்துதா. என்ன காரு, காருக்குள்ள யாரு? போய் பாரு, பார்த்துருவோம். யாரையுமே காணாம டிரைவர் தான் இருக்காரு. என்னிடம் வாங்கிய கடன் தொகையை பதினஞ்சாயிரத்தி 332 ரூபா 40 நயா பைசாவை அசல் வட்டி கரெக்டா சொல்றயா? தமிழ நானேஸ்தயா திருப்பி தருமாறு மிகவும் பனி வெண்புடன். அது பனி வன்புடன் இல்லை, இதை மட்டும் கரெக்டா சொல்றேன், சீக்கிரம் கத்துக்கிறோம். சரி அப்படியே எழுதிக்க, கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சைட் படிக்கிறேன், படி. பார்த்து படிக்கப்படாது, மனப்பாரம் பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கலாம், அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சொல்லணும். சரி சேட்டு சீக்கிரம் கொண்டு வந்து சொல்றான், அது வரைக்கும் வட்டி கிடையாது. அப்ப நாளைக்கே சொல்றான். ஓகே கிளம்பிட்டோம் கன்னிமார் கோயில்ல படையல் வைக்க போறேங்கன்னு. எதுக்கு பாட்டி? எதுக்கா? அது சரி, நீ டவுன்ல இருந்து இங்க வந்து பாட்டி வீட்டுல தனியா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு எங்க இத பத்தி தெரிய போகுது? கன்னிமார் கோயில்ல படையல் வச்ச புடவைய ஒரு கன்னி பொண்ணு கிட்ட கொடுத்து கட்டிக்க சொன்னா என் பேரனுக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு கிடப்பா. ஏன் பார்வதி சரஸ்வதி மாதிரி பொண்ணு கிடைச்சா வேண்டாம்னு சொல்லிடுவியா? இவ ஒருத்தி எப்ப பாரு எகனுக்கு முகனையா பேசிக்கிட்டே இருப்பா. சரி சரி, புடவையை கொடுத்து அனுப்புறேன், நீ ஏன் கட்டிக்க? என் பேரனுக்கு நல்ல ராசி வருதான்னு பாக்குறேன். இவ புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லையே, எப்ப பாரு ஒரு மார்க்கமாவே கொடுத்து பாரு, நான் கட்டி காட்டுறேன். என்னப்பா நீ பறவையில பார்த்தாவே பளிச்சு பளிச்சு படம் பிடிச்சிருக்க. வயிற்றுல கை வச்சு தண்ணி எடுக்க போறான்.
என்னடி எப்ப 8 மணிக்கு வேலைக்கு போற நீ 9 மணிக்கு போற காலகாலத்துல வேலைக்கு போறங்கற அறிவு இல்ல உனக்கு என்னங்க மாமாய் உங்க உடம்புல தெம்பிலன்னு சொல்லிட்டு உப்பு கண்டம் போட்டு குழம்பு வச்சிட்டு வந்தேன் அதான் லேட் சரி சரி காலங்கத்துல 11 மணிக்கெல்லாம் போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கு சாயங்கால நான் சீக்கிரமா வந்துடுறேன் சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்போ வரட்டுமா பேக் 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 இந்த வேலையெல்லாம் ஏன் பாத்துக்கறாத பொண்டாட்டிய தொடறது கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலை நினைச்சுக்கோங்க மத்த வேலைய தான் செய்யறது இல்ல எந்த வேலையாவது செய்யலாம்ல புருஷன வேலை வாங்கி தான் நீ வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையில கேப் விழுந்துரும் இப்ப மட்டும் என்ன வாழுது கல்யாணமே 6 மாசமா கேப் விழுந்து தான கிடக்கு இருக்கிற கேப்ப பெருசாக்கிறாதடி போ வேலைக்கு ஓடி வேலைக்கு வோ மனசுல இருக்கதை உடனே சொல்லிடு. ஆமாடி இல்லனா வோ ஆளை அவ தள்ளிட்டு போய்டப் போறா. ஓடி வேகமா போ. நீங்க கொடுத்த Dress எனக்கு மேட்சிங்கா இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆஹா. சூப்பர் மேட்ச் மா. थैंक यू. நான் என்ன பார்ட்டி? நீ எப்ப வந்த? திருப்பி குளிக்க போறேன். கவுந்தா காப்பாத்துங்கன்னு சொல்ல வந்தியா?
இல்ல சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணே அங்க பாருங்க பாம்பே காரன் அன்னைக்கு ராதாவ ட்ரெயின்ல காப்பாத்தி கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சது அவன் தானே. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரம் இதெல்லாம் பாத்துக்கோங்க, நான் உங்களை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். பொண்ணுக்கு முன்னாடி அடி வாங்கலாம் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டீங்களா? இதோ வரேன். தேங்காய் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுமா? பேசு பேசு பேசு, சும்மா பேசுமா? இவர் இருக்காருன்னு பாக்குறியா? அதானே, நான் வேற யாரும் இல்ல. இவர் பாவம் சும்மா. அண்ணா உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி. போறேன்டா போறேன். வரும்போது வம்பா குட்டி வந்துருங்க. யாராச்சும் ஒரு பிகர் வந்து அங்க போய் சாணி எல்லாம் சகதியில அனுப்பி விட்டுறது. ஏடா நான் கிட்ட போறேன். தள்ளு தள்ளு. யூ ப்ளீஸ் கண்டினியூ. சொல்லு. நான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். மேல்கொண்டு என்ன படிக்கலாம்னு ஐடியா கேட்கத்தான். உனக்கு எதுக்கு படிப்பு? உன் கண்ணிலேயே பி இருக்கு, பியூட்டிஃபுல் ஐஸ். உன் உதட்டிலே பிஎல் இருக்கு, பியூட்டிஃபுல் லிப்ஸ். அட விடுடா. மொத்தத்தில் நடமாடும் யூனிவர்சிட்டி. நீ வாழ்க்கை பத்தி உன்கிட்ட பேசணும். ஒண்டிபுலி, என்னடா என்ன 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 சத்தம்? என்னடா போகும்போது ஒருத்தி இருந்தா வரும்போது ஒரே கூட்டமா இருக்கு, என்ன நடக்குதுங்க? அப்படின்னா இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க. இப்ப முதல்ல உன் வாழ்க்கையை பத்தி நான் முடிவெடுக்க போறேன். வாங்க எங்க நான் இழுத்துட்டு போறேன்? இருக்காடா. நான் ப்ளீஸ், நான் சொல்ல கேளு ப்ளீஸ். நான் முதல்ல அவன ஊருக்கு அனுப்பு. அடி வாடுவா. ஏன்டா என் பேரை நான் அனுப்ப சொல்றேன்? என்னைய மாதிரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இவனால சும்மா இருக்க என் கௌரவம் பெரும் போடுச்சு. அப்படியே உங்க கௌரவத்துக்கு பெரிய பங்கு வந்துருச்சு. ரெண்டு பொட்ட பிள்ளை சும்மாறா. ரெண்டு பொட்ட பிள்ளை கூட தேவையில்லாம ஆடி பாடி அடி அடிச்சு திரியா அந்த பையன். ஒரு இளநில ஒரு குழாய போட்டு உயிரிடுறா. சும்மாறா, மறந்து போட சும்மாறா. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லயும் பெருமைப்பட்டு நீ
அவ யாரோட வாயில வாய வச்சு உறிஞ்சான் தெரியுமா? யாருடா? காசி ஐயனாருடைய தங்கச்சி வாயில. என்ன கண்ணு நட்டுக்குச்சு? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க, அவன் தங்கச்சியை யாரு ஏற இறங்க பார்த்தாலும் சரி, பாக்குறவன் கண்ணு மட்டும் இல்ல, அவன் குடும்பத்திற்கு கண்ண பூரா நோண்டி எடுத்துருவான். ஆனா ஓம் பேரே அந்த பிள்ளையோட வாயில விளாண்டுருக்கான். அப்படின்னா வாய்க்குள்ள இருக்க பொருள் பூரா என்ன ஆகும்? நீ யோசனை பண்ணிச்ச? இவன் பொருளை பத்தி கூட எனக்கு கவலை இல்லையே. இவன் கூட சேர்ந்த என் பொருளெல்லாம் எப்படி எடுக்க போறாங்க தானே எனக்கு பயமா இருக்கு. ஒன்னே மாதிரி என் காலம் எடுத்து உடக்காக்கி தாக்கிதான். வேலை வெட்டி இல்லாம ஒரே இடத்துல சும்மா கிடக்குற பயலுக்கு காலு போனா என்ன கையு போனா சும்மா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? அந்த பொண்ணுக்குதான் என்ன பிடிச்சிருக்கு பாட்டி, வேணாம்னு கேட்டு பாருங்க. மறுபடியும் ஏன்டா கேட்க சொல்ற? நீ ஒரு சாட்சிக்குதான் என்ன தாண்டா? எத மாதுல கவலைப்படாத நீ ரவுண்ட் கட்டி விடுற பாட்டி दादी ने नाक में दम कर रखा है माँ, एक लड़की से इश्क लड़ाने को कह रही है। तो फिर जो दादी कह रही है वही करना। ए तुम क्या कह रही हो माँ? देखो बेटा, जिस तरह से तुमने माँ की बात न टालने का फैसला किया है, उसी तरह से दादी की बात भी न टालने का फैसला कर ले। वो जो कह रही है तो वैसे ही करना, ठीक है? माँ माँ என்ன சொல்றா உங்க அம்மா? நீங்க சொன்ன பண்ண லவ் பண்ண சொல்றாங்க பாட்டி. அவ சொல்லிருக்க மாட்டா, என் புள்ள வேண்டாம் சொல்லிருப்பான். ஏய், என்ன புறா மாதிரி கத்திட்டு இருக்க? நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? தோ அந்த பக்கம் யாருமே இல்ல, போய் உன் இஷ்டத்துக்கு பேசு போ. நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் கொஞ்சம்? நிறையவே பேசு. என் குடும்பத்துல யாரும் சரியாவே பேச மாட்டேன்றாங்கன்னு ஒரே கெட்ட பேரு. உன் கூட சேர்ந்தாவது நான் பேச ட்ரை பண்றேன். ஐயோ, நான் பேச வந்ததே வேற. வர வர எனக்கு சாப்பாடு மேலேயே கோபம் வருது. அப்ப உங்க அண்ணா கிட்ட சொல்லி சமையல் காரணம் மாத்து. அவன் நல்லா தான் சமைக்கிறான். எனக்கு தான் உனக்கு தான் நின்னா நடக்க தோணுது. அட, அப்படி நான் நடந்தா உட்கார தோணுது. உட்காரு. பாத்துக்கிறேன். I love you. அப்புறம் நான் I love you சொல்றேன். நீ ரியாக்ஷனே இல்லாம இருக்க. நீ பாட்டுக்கு I love you சொல்லிட்டு போய்டுவ, நானும் சரின்னு சொல்லுவேன். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சு அவர் 10 15 பேர் வச்சு மாங்கு மாங்கு நடிப்பான். பாம்பேல இருந்து வந்து எனக்கு இந்த பம்பெல்லாம் தேவையாமா? அப்படி இல்ல, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன். நீ ரவுண்ட் கட்டி ஓடுற லவ் சார். ஓகே, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றனா, இன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு வந்து என் ரூம்ல என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ற, அப்ப நம்புற நான் உள்ள உண்மைன்னு. வரட்டா? அஞ்சலி, இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்பிட்ட? அண்ணி, கொஞ்ச நாளாவே உன் போக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியாமா? அண்ணிக்கிட்ட சொல்ல மாட்டியே? ப்ராமிஸ். அந்த கவியோட லடுக்கு பாட்டி பேரு அவனை நான் லவ் பண்ற. அண்ணிக்கிட்ட சொல்லிடாதீங்க. வர அண்ணி. Thank you.
என்னங்க எப்படியாவது நம்ம பேரனுக்கு இந்த ஊர் பொண்ணை கட்டி வச்சு அவன நம்ப கூடவே இருக்க வச்சுக்கணுங்க. என்ன புள்ள, அவன் நம்மள விட்டு போக மாட்டான், போய் படு. படுக்கிறதாவது பேரை சொல்றது ஞாபகம் இல்லையா? பொண்ணு 12 மணிக்கு வரப்போறா, உனக்கு பிடிச்சிருந்தா ஊன்னு சொல்லு, பிடிக்கலன்னா ஊஹூன்னு சொல்லுன்னு சொன்னால. என்ன ஒரு காலத்துல எங்க ஊர்ல இப்படிதான் சுப்பலட்சுமி வந்திருக்கா, இப்ப நான் வந்திருக்கேன். சரி, நீ ஐ லவ் யூ சொல்ல போறியா இல்லையா? சிக்னல் கிடைக்கட்டும். சிக்னலா? ஊவா ஊஹுவா. ஆ, சிக்னல் கிடைச்சிருச்சு. ஐ லவ் யூ சுப்லட்சுமி. யா யா யா, கண்ணி பொண்ணு கண்ணடிச்ச கண்ணி பையன் மாட்டிக்கிட்டா. ஜோக்கு சொல்ல போறேன், ஏதேதோ செய்ய போறேன்.
வெளிப்படைய வெட்டு குத்துன அலையிற ஐயனாருக்கு இப்படி ஒரு சாந்தமான வைஃபா. ஐயனார் வைஃப் கூப்பிடறாங்கன்னு பயந்துகிட்டே வந்தேங்க. ஆனா உங்க முகத்தை பார்த்தோன்னு ரொம்ப ரிலீஃப் ஆயிட்டேன். என்ன எதுக்கு இங்க கூட்டிங்க? நீங்க தயங்குறத பார்த்தா வேண்டாம்ப்பா, என் புருஷன் ஒரு மாதிரி, அவர் தங்கச்சி லவ் பண்ணா பிரச்சனைன்னு சொல்ல போறீங்க அதானே? என் வீட்டுக்காரர் வெட்டுவாரு குத்துவாரு கொலை பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவர் தங்கச்சி மேல வச்சிருக்கிற முரட்டத்தனமான பாசத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்படி எனக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த ஊர்ல குழந்தை குட்டிகளோட நான் உயிரோட இருக்கணும்னா காசி ஐயனாரோட வார்த்தையை மீறி நான் ஒண்ணும் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடி சொன்னேன், என் தங்கச்சிக்கு மாத்திரம் தான் நீ தாயா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், இன்னொரு தடவை எனக்கு நீ கருத்தரிச்சிட்டு வந்து நின்ன அந்த பையவே வெட்டிருவேன். இப்படி ஒரு வீக்னஸ் அவர்கிட்ட இருக்கா? கட்டின பொண்டாட்டி இவ்வளவு கொடுமை பண்ணவர் உன்ன சும்மா விட மாட்டாருப்பா. வேண்டாம்ப்பா, உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். என்னங்க ஒரு நிமிஷம், இந்த வீட்டுக்காரர் மட்டும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னடா சொன்ன? யார பத்தி என்ன சொல்ற? காசி ஐயனார் தங்கச்சி கண்டவன் கூட சேர்ந்து சுத்துறானா? தெரிஞ்சவனால விடுறேன். போடா போ. அஞ்சலி, அஞ்சலி, கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. இந்தங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. என் குல தெய்வமே நான் கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்காம போய்கிட்டு இருக்கு, நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? என்ன சொல்றீங்க? தங்கச்சிய சொல்றேன்டி, கொஞ்ச நாளாவே தங்கச்சிக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. அது உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணு தெரியலங்க. தெரிஞ்சுக்கணும், அவன் நடவடிக்கையில தப்பு இருக்குன்னா வளப்புல தப்பு இருக்குன்னு அர்த்தம். உள்ள போ. கங்கா அண்ணே, தங்கச்சி மேல ஒரு கவனம் இருக்கணும்டா. வர்ற சைஸ பார்த்தா தமிழ கத்துப்பானோ? இரியா, இப்ப என்னத்தை கண்டுபிடிச்சு அப்படி சிரிக்கிற நீ? அரே அரே அரே, எனக்கு தர வேண்டிய ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், அதுலயும் உனக்கு பாதிலே பீஸ் போச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து முழுசா சொல்லு போ. அரே பாட விஷயத்துல என்ன எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குது? நீ மட்டும் பண விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்குது இல்ல, அது மாதிரிதான் அது போ. இன்னைக்கு போகுது, நாளைக்கு ஃபுல்லா படிச்சிட்டு ஃபில் பண்ணிட்டு வருது. பாப்ப பாப்ப போ. சேட்டு வருது. ஆஹா, நாளைக்கு வந்து ஃபுல்லா சொல்லிட்டானா இவனுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன்? வரட்டும் பாப்போம், வெங்கம் போயிட்ட என்ன பண்ண போறேன்? ராகுல்,
ஏய் என்ன செஞ்சலி எறும்பு எங்க பின்னாடி உள்ள உங்க ஊர்ல எறும்பு கூட குறும்பு ಜಾಸ್ತಿ இல்ல ஐயோ கடிக்குது அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற கைய விட்டேன்ல அப்படியே இரு நம்ம காதல் விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தங்கவே அனுப்பியிருக்காரு பொண்ணுகாரு பசங்க கொத்துவாங்க வெட்டுவாங்க இப்ப என்ன பண்றது நீ ஒண்ணும் கவலைப்படாத இவனுங்கெல்லாம் ஒரு ரவுண்டுக்கு தாங்க மாட்டாங்க பாம்பேல படிக்கும் போது நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் இல்லையா சாச்சா ரன்னிங்ல வா ஓடிடலாம் எனர்ஜிலாம் போயிடுச்சுல அஞ்சலி உன் அண்ணன் ரொம்ப நல்லவர்ல இல்ல கெட்டவர் உன் அண்ணன் மட்டும் ஆள் அனுப்பலனா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹக்கும் கிசும் கிடைச்சிருக்குமா ஜோக்கா இல்ல நக்கல் பாக்குற நீ இப்படி என்ன நம்பவே முடியல என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல அதான் இப்படி அஞ்சலி உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கான் போ போமா ஏ எடுப்பு என்ன பாக்குற நான் உன்னை இவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட மாட்டேன் அப்படியே ஒரு வேளை ஓடி போனாலும் உன் மண்டை கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் சொல்லி வை அண்ணா அந்த உசுரமடிக்கார சொன்னது உண்மைதான் யார் அவன் கவியூர் நொடுக்கு கலவியோட பேர பாம்பே பையனா பேசுகலாம் யாரு
யார் அவன்? எத்தனை பேருக்கு சங்கூதி இருக்கனா? என் வீட்டிலேயே வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறானா? என் தங்கச்சி மானத்தை ஒரு நாள் உன் வீட்டு சேலை காப்பாத்தின ஒரே காரணத்துக்காக உங்களை உயிரோட விடுறேன். நீங்களும் அனுப்பி வச்சா அவன் ஒழுங்கா ஒரு போய் சேருவான். நான் அனுப்பி வச்சேன், போன அம்மா சுடுகாட்டுக்கு தான் போவான். புரிஞ்சுக்கோ, முடி உன் கையில விடுறேன். பாட்டி, என்னாச்சு? பாட்டி எதுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என் பேக்கெல்லாம் வேற வெளியே இருக்கு. காசி ஐயனார் வந்திருந்தாப்பா, உன்னை உடனே ஊருக்கு பாட்டி. என்ன கொன்னுடன் மிரட்டினா? வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகணும்னு கிடக்குற எங்களை பத்தி கவலை இல்லப்பா. வாழ வேண்டிய வயசுல நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனாலதான் ஊருக்கு போ. பாட்டி நீ சொல்லிதானே பாட்டி நான் அவளை காதலிக்கவே ஆரம்பிச்சேன். அப்போ நீ எங்க கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னப்பா. இப்போ நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்ப்பா. உன் அழகுக்கும் அறிவுக்கும் வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாடா கண்ணா. இந்த மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரிஞ்சுமா என்ன போ சொல்றீங்க? நீ எங்க மேல வச்சிருக்கிற ஆசை உண்மையா இருந்தா இந்த பாட்டி சொல்ல கேக்குற பேரனா இருந்தா நீ உடனே போயிடப்பா, போயிடப்பா. சரி பாட்டி, என்னது ஊருக்கு போறீங்களா? எஸ். எதுக்காக என்ன திடீர் முடிவு? என்ன எதுவும் கேட்காத, ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். என்னங்க? பாரு, தாத்தா பாட்டிய பத்திரமா பாத்துக்கோ, ஏதாவதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. பாம்பேக்கார பையன் பயந்து ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டான். நீயா? பொடி வச்சு பேசிட்டு தான் இருந்த, இப்ப பொடி வச்சு ஆடவும் ஆரம்பிச்சிட்டியா? பின்ன என்ன, ஏன் திரும்பி வந்தீங்கன்னு வந்துருல நானும் கேட்டுட்டே இருக்கேன், அது மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நானும் உன்கிட்ட சொல்லணும் தாமா நினைச்சேன், ஆனா அதுல நிறைய சிக்கல் இருக்கு, அதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அஞ்சலி லவ் பண்றது உண்மைதானே? அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா தானே திரும்பி வந்திருக்கீங்க? முதல்ல அவ்வளவுதான் லவ் பண்ண, அது பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் ட்ரெயின் ஏறணும்னே உன்னை லவ் பண்ணலாம்னு இங்க ஓடி வந்துட்டேன். உண்மையாவா? யா, ஐ லவ் யூ பாரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ அங்கேயே நிக்கிற, வந்து ஏதாச்சும் பண்ணு, கம் ஆன். Yeah, baby,
I'm sorry, Paru. எதுக்கு? ரொம்ப நேரமாவே உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகல. நான் ஒரு காரணமா தான் உன்னை லவ் பண்றதா சொன்னேன். தெரியும். ஐயனார் ஆளுங்க உங்களை பார்த்தத நானும் பார்த்தேன். எந்த ஆம்பளையும் ஒரு பொண்ணோட உணர்ச்சி கூட விளையாட கூடாது. அந்த தப்ப நான் செஞ்சிட்டேன். ஐ அம் சாரி பாரு. சாச்சா, நான் தப்பா நினைக்கலங்க. நடந்தது நாடகமா இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் உங்க காதலியா இருந்தேனே அதுவே போதும். காதலிச்சவனோட வாழ்றது ஒரு சுகம், காதலுக்காகவே வாழ்றது இன்னொரு சுகம். இதுல எது கிடைச்சாலும் எனக்கு சுகம்தாங்க. அண்ணாச்சி, அந்த பம்பாய்க்காரன் ஊருக்கு போறதா பாலா பண்ணிட்டு இங்கதான் அண்ணாச்சி அந்த டான்ஸ் காரியோட சுத்திட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமா அண்ணாச்சி, அந்த டான்ஸ் காரியோட இருந்தது நான் பார்த்தேன் அண்ணாச்சி. நம்ம தங்கச்சி தான் அந்த பம்பாய்க்காரன் முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு வார்த்தை கண்டிச்சீங்கன்னா. டேய், அவளை அப்புறம் நான் கண்டிப்பேன். அவ தப்பே பண்ணியிருந்தா கூட அவளை கண்டிக்க மாட்டேன்டா. ஏன்னா அவ மனசு கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாதுடா. அப்ப தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்க வீட்டு கதவையாத அடைச்சு வச்சிடலாமாச்சி. என் தங்கச்சி சுதந்திரத்துல எவனும் தலையிட கூடாது. இனிமேல் இந்த வீடு ராத்திரி கூட திறந்தாண்டா இருக்கும். தாத்தா, பாட்டி, ராகுல், உன்னை அனுப்பிச்சு வச்சுட்டு காலையில இருந்து உன் பாட்டி அழுதுகிட்டே இருக்குப்பா. ஏப்பா வந்த? என்ன மன்னிச்சுக்கோங்க பாட்டி, உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. உங்க அப்ப கூட அப்படித்தாண்டா, காலேஜுக்கு போறேன்னு கார்ல போவான். மத்தியானமே உன்னை பார்க்காம இருக்க முடியல அத்தான்னு என் மடியில வந்து படுத்துக்குவான். ட்ரெயின் ஏறணும்னு மனசு கேட்காம அம்மாக்கு போன் பண்ண, ஆனா அம்மா பாட்டி கூடதான் இருக்கணும்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. உங்க அம்மா சொன்னாளா என் மகன் சொன்னானா? பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட இருந்து அந்த உண்மையை மறைக்க விரும்பல. நான் குழந்தையா இருந்தப்போவே ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல அப்பா இறந்துட்டாரு பாட்டி. எனக்கு செஞ்ச உதவிக்காக நன்றி கடனா. அவளோட கழுத்துல தாலி கட்ட வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டுச்சுமா? என் எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. எதை புரிஞ்சுக்க சொல்றேன்? என்னங்க பாத்தீங்களா இவனே? ஒரே புள்ளேன்னு ஊரெல்லாம் பெருமை பேசிக்கிட்டு உத்தரமட்டிக்காரர் வீட்டுல பொண்ணு பார்க்க வரேன்னு தேதியை குறிச்சிட்டு வந்தீங்களே, இவன் எந்த நிலைமையில வந்து நிக்கிறா பாத்தீங்களா? ஏண்டா ஊரானுக்கெல்லாம் நந்தியை காட்டிட்டு பெத்தவங்க மூஞ்சில கரிய பூசுறியா? வேண்டாங்க, போதும், இனிமே நான் முகத்தை கூட முழிக்க மாட்டேன். அவளை கூட்டிக்கிட்டு போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. அவனே போ. शादी कर ले, तुझे लाकर सामने खड़ा कर दिया। यू कैन अंडरस्टैंड द सिचुएशन। இல்ல சொல்ற தே, நீ என்ன அம்மா கூப்பிடாத, கூப்பிடாத. எப்ப இந்த சீமை சிறுக்கி எழுத்துக்கிட்டு வந்தியோ அப்பவே என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டேன். இப்ப சொல்றேன்டா, என் வயிறு எரியற மாதிரி இவனு ஒரு நாளைக்கு எழுந்து நிக்கத்தான் போறா. நீ என் வயித்துல பிறந்தது உண்மையா இருந்தா இனிமே இந்த வீட்டு வாசல்ல நிற்க வேண்டாம். எங்க ரெண்டு பேருக்கு நீ கொள்ளி போட கூட வர வேண்டாம். வருஷமா இங்க இல்லாத என் புள்ள இல்லாமையே போயிட்டானா? போயிட்டானா? எப்படா எப்படா எங்களை மட்டும் விட்டு நீ மட்டும் போன? எங்களுக்கு கொல்லி போட கூட நீ வர வேண்டாம் சொன்னே, அது பழச்சிருச்சு. அடி பாவி,
என் புள்ள செத்தது எங்ககிட்ட எப்படி நீ மறைச்ச? அவனை என்ன பண்ண மாதிரி அநாதன் நினைச்சியா? ஐயோ, அவனுக்கு நாங்க இருக்கிறதே, நாங்க இருக்கிறதே, எங்ககிட்ட சொல்லாம மறைச்சது எடி பாவி. அம்மாவை திட்டாதீங்க பாட்டி. உங்ககிட்ட சொன்னா உங்களால தாங்க முடியாதுன்னா அம்மாவும் சொல்லல, என்னையும் சொல்ல விடல. உங்க ரெண்டு பேர் கூட இருக்கணும்ன்ற ஆசையில தான் நான் இப்ப உண்மையை சொன்னேன். பாட்டி நீ அழுவாத பாட்டி, உங்களுக்கு நான் இருக்கும் பாட்டி. நீ நினைக்கிற மாதிரி அம்மா மேல ஒரு தப்பும் இல்ல. உன்னை பத்தி உயர்வா சொல்லி சொல்லியேதான் என்ன வளர்த்தாங்க பாட்டி. உன்கிட்ட அனுப்பணுன்றதுக்காகவே என்ன தமிழ் படிக்க வச்சாங்க. இனிமே நீ ஏன் புள்ள இல்லடா, உன் தாத்தா பாட்டிக்கு தான் புள்ளன்னு என்ன அனுப்பிச்சு வச்சுட்டாங்க பாட்டி. பாட்டி அம்மா ரொம்ப நல்லவங்க பாட்டி. மருமகளே, நான் உன்ன தப்பா நினைச்சிட்டேன் தாயி. ஆசா, உங்க அம்மாவை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. அவளையாவது என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருப்பா. சரி பாட்டி. தம்பி வணக்கம். ஐயாரா, கூடவே பிறக்காத அண்ணே. நான் தான் தம்பி இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீங்க சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலாம்னு இருக்கோம். யார்கிட்ட கொடுக்க போற? உங்ககிட்ட தான். நான் வாங்கினா தானே? ஆஹா, குடுக்கிற விருதை வேண்டாம்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாமியா? அதை யார்கிட்ட கொடுப்ப? தம்பி தமாசா பேசுது போல இருக்கு. போயா போயா போ. விருதை கொடுத்து வேலை வாங்க பாக்குறாங்க. அரே நிறுத்து நிறுத்து, அது ஒரு கான். அரே ஒண்டி புலி, மரத்தோடு பரமா உட்காந்துருக்கான். அரே ஒண்டி புலி, வாங்க சேர்த்து. வாங்கத்தானே வந்திருக்கோம். சரி சரி, இதுல உட்காருங்க. இதுலயா? இதுல உட்காந்த கிழிஞ்சிருமே. ஏற்கனவே கிழிஞ்சுதான் கிடக்கு. சரி, என்ன அந்த பக்கம் இடிச்சேன்னா இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். ஓ, மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கியா? சொல்லு 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 சொல்லு. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகை அசலும் வட்டியுமாக 15,332.40 ரூபாய் திருப்பி தருமாறு பணிவன்புடன் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அரே, அது கடைசியில் தான் சொன்னேன். முதல்ல சொன்னாலும் சொன்னதுதான். இந்த பீலா விட்டு பம்மாத்து வேலையில என்ன சொல்ற? அதை சொல்ல மாட்டேங்கிறேன். ஊருக்கு வந்து உடனே முதல்ல கெட்ட வரதான் பக்கத்து கொடுக்குறீங்க. அப்ப இதையும் கத்துக்கிட்டு நான் காசை கொடுக்கிறேன். போ போ, கூட்டம் போடாத போ. ஏண்டா ஒரு ஆள் நிக்குது உங்க கண்ணு கூட்டமா தெரியுது? அட கொஞ்சால சுண்ணா போறா. அருவா வந்து என்னப்பா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? முதல்ல இத புடி பத்திக்கலவா. நான் அவசரமா வெளியூர் போறேன். ஏதாவதுனா நீ எனக்கு போன் பண்ணு. திடீர்னு எதுக்கு அவசரமா வெளியூர் போற? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லன்னு நம்ம அயனா தங்கச்சியை கடத்திட்டு ஊரை விட்டு ஓட போறேன். கடத்த போறியா? என்னடா அப்படி இறங்கிட்டீங்க டேய்! ஐயோ, நம்ம எங்கடா போய் பதிக்கிற வேண்டியதான். அஞ்சலி ரொம்ப பசிக்குது. அஞ்சலி சாப்பாடு போடு. அஞ்சலி முடியாது, எங்க அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான். பார்க்காத மாதிரி சாப்பிடுவோம் வா. ஐயோ, அது எங்க அண்ணன் ரூம். ஓ, இங்கதான் சிங்கம் தூங்குதோ? ஆமா. இருமா, குட் நைட் சொல்லிட்டு வரேன். ஐயோ பேசாம வா. குட் மார்னிங் சொல்லிக்கோ. என்னது இது? டைனிங் டேபிள். அது எனக்கு தெரியும். இவ்வளவு எம்டியா இருக்கு, வலிச்சு நக்கிட்டீங்களா? சரி, கிச்சன் எங்க? காஞ்ச வயித்துல பாலை வாத்த மாதிரி எனக்கு மாவு கிடைச்சிருக்கு. வா, தோசை ஊத்தலாம். இது அப்படியே ஊத்தி பெரட்டி போட்டா தோசை. நடுவுல மட்டும் உப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ ரெண்டு பக்கமும் உப்பெல்லாம் ஆவியில வேக வச்சா அது இட்லி. அதுக்கப்புறம் பணியாரம், ஊத்தப்பம், நிறைய ஐட்டம் இருக்குமா.
தோசை வேகத்துக்குள்ள நம்ம ஒரு அப்பிடைசர் போட்டு போமா? அப்பிடைசரா? அதம்மா எனர்ஜி பூஸ்டர். ம், கம் ஆன். ஆ, தோசை வெந்துருச்சு. தோசை நான் சுட்டது. உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். நல்லா சுட்டு கொடுத்தா தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப. ஒரு பொண்ணு இருந்துட்டு தோசை சுட தெரியுதா உனக்கு? யாரது? என்ன சத்தம்? நான் தான். என்னமா பண்றீங்க? பொன்னி யார்கிட்டயும் எதுவும் அம்மா வெறும் பிரம்ம வா நம்ம போவோம் அம்மா ராத்திரி சொல்லு அந்த பம்பாய்கார தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருந்துச்சுமா நம்ம அஞ்சலி அம்மாவும் அவரும் கிச்சன்ல தோசை சுட்டு சாப்பிட்டு இருந்தாங்கம்மா ஆச்சரியமா இருக்கா இரு கீழே வர நிதானமா பேசிப்போம் வர வர மேடம் குட் மார்னிங் நீங்க ஒரு டென்ஷன் ஆகாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சும்மா கத்தாதீங்க ஐனார் பிபி பிபி ஏறிட போகுது இந்த பாருங்க மிஸ்டர் ஐனார் திருட்டுத்தனமா உங்க தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி போயிட மாட்டேன்னு அன்னைக்கே உங்க ஆளுங்க கிட்ட நான் சொன்னேன் அப்படியே போனாலும் உன் கண்ணு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு தான் நான் போவேன் மாட்டேன்டா உன்னை Thank you.
congrats. All the thanks for the cup. Okay, bye. See you. அண்ணா, அந்த பாம்பே கேர பையன் நம்ம தங்கச்சியோட ஆலப்புழா ரோட்ல போயிட்டு இருக்கான். கூட்டத்துல மாட்டினதுனால எங்களால அவனை பிடிக்க முடியல, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடும்பம் சென்டிமெண்ட்ஸ் இது ஒண்ணும் தண்ணி இல்ல. ஹலோ, ஆரா சம்சாரிக்கிறது? எந்த ஐயனாரே? தங்கச்சி ஒரு அயோக்கிய போய் கடத்தி கொண்டு போயிட்டான்டா. அவன் ஆறான பர தங்கச்சிக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் மச்சான். என்ன பீடி மச்சான் வலிச்ச பீடி நானும் வலிக்கும். நீ என்ன வலிச்ச மச்சான்? மச்சான் வலிச்சது மச்சானோ? மச்சான் வந்து பரஞ்சா அமீரலோ? ஓ, நீங்களே ரெண்டு பேரும் ரட்சிக்கானாயிட்டு ஞானில்லே, எந்தா வேண்டாம் பறையும் மச்சான். இவளை இங்க கூட்டிட்டு வரதுக்குள்ள பெரும்பாடு பட்டுட்ட, ஒட்டம்பெல்லாம் ஒரே வலி. நீங்களோட ரஜினிகாந்தும் ஞங்களோட மோகன்லாலும் தேக ரட்சிக்கு ஏதாவது ஆயுர்வேத மசாஜ் உண்டு வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மச்சான். பின்ன எந்தா
திருப்பாச்சினா அருவா, திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, கேரளானா புட்டு, கொழா புட்டு. ஐயோ மச்சான், இது வேற. சகிலா சகிலா உன டான்ஸ் கிட்டுமோ? ஓ, இப்போ எனக்கு மனசுலாய். டா குஞ்சாங்குட்டி, புலிக்காட்டுல தோமஸ்ன விழிச்சு போட்ட ஏற்பாடு, ஆலப்புழ அம்மனிய வருத்திக்கோ. இது வேற கர்ற கர்ற கத்துறனால நம்ம கொடுத்து பிட்டா போடுது. ஹலோ, யாருங்க? அப்போன் ஹே கோன் கய்யா? எது மேரே பேட கிதர் ஹே இதர் கய்யி? அம்மா, கால் கய்யில நல்லா தான் இருக்கு. யார் நீ? மே சுப்னா போல் ரஹா ஹூ. அதி உம்பள செட்டி ஒருவேளை இவனும் கடை வாங்கிட்டானா? ஏற்கனவே நான் அந்த சேர்த்த பற்ற பாடு பார்த்தாரா, போல்ல வர பொம்பள செட்டு வர்றாள் ஐயா. வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். என்ன கெட்ட பண்ண மாத்திக்கிறாங்க? இன்னைக்கு எந்த ரூட்ல வந்து கடன் கேட்க போறாரோ? இருக்கட்டும், அதே ரூட்ல போனா நம்ம ரூட்ல போய் ஆப்பிடுவோம். நிறுத்து, நீ கூறுவது என் காதில் இரும்பை காய்ச்சி ஊத்துவது போல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? என் பெயர் ராம்லால் சேட் அல்ல,
பித்தன். பித்தன்னா எங்க ஊர்ல லூசு பையனா இருந்தா? தமிழ் பித்தன். தமிழ் பித்தன். சரி அதர்க்கிட்ட இது என்ன கூட்டம்? புள்ள பிடிக்கிற வலையில இறங்கிட்டியா? உடனே அறியாமையில் பேசாதே. அவர்கள் எல்லாம் என்னிடம் தமிழ் கற்றுக் கொள்ளும் மாணவர்கள். எப்படி? இவர்கள் சீவகன், சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகீர்த்தி. ஓ அந்த அளவுக்கு போயிட்டியா? சரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வாங்கிட்டு போகும். பற்று, அந்த பற்றுதான் இப்பொழுது தமிழ் பற்றாக மாறிவிட்டது. நீ தமிழ் தாத்தா, வாழ்கவன் குலம், வாழ்கவன் கொள்கை, வாழ்கவன் குற்றம். என்னை மாற்றியவனே நீதான். என்னடா நீருங்கிறான் நெருப்புங்கிறான். தற்போது நான் கடன் கொடுப்பதும் இல்லை, கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதும் இல்லை. அப்பாடா உண்மையிலே மாறிட்டாயா? அப்பறம் என்னை மனிதனாக்கிய மாமேதையே, நான் ஓலைச்சுவடிகளுடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புறப்படுகிறேன். பொழுது கழிகிறது. பொழுது கழிதா? என்னடா நம்ம தமிழ மேலாப்புல பேசிட்டு வண்டி ஓடிக்கிறா? இவன் ஆழம் இறங்கி தூர் வர அளவுக்கு போயிட்டானே. இருக்கட்டும், இனிமேல் ஒவ்வொரு சேட்டையும் இவன் ரேஞ்சுக்கு மாத்திட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஏழை இருக்க மாட்டான், கடன்காரன் இருக்க மாட்டான். ஆரம்பிக்கிறேன் இப்ப இருந்து என்னுடைய துண்ட. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, அரும் சாதனை, அரும் சாதனை. பொம்பளைய ஒதுங்கிறாடமா, இங்கே அத்தனை நாளா படுத்திருந்தேன். போறமா போறமா, நீ இருந்துட்டு வாதாயி. எங்களுக்கு பார்ட்டி வச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து எங்களை வழி அனுப்புறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். எந்திரா தேங்க்ஸ். ஓகே, நீங்கள் ரெண்டுபேரும் சந்தோஷமாயிருக்கணும், அது மதி எனக்கு. எந்தா நீதி சந்தோஷம் இல்லே? ரொம்ப சந்தோஷம் சேட்டா. ஏய் நீங்கட கல்யாணத்துக்கு என்ன விளிக்காம மறக்கிறது, எந்தா மனசுலயோ? நீங்க எல்லாமே எங்க கல்யாணமே இல்ல மச்சான், எங்க ஹனிமூனே உங்க புலிக்காட்டு போட்ல தான். புலிக்காட்டு போட்லோ? நாங்க வந்த பைக் எங்க? ஆளையா நிக்க நிக்க, நீங்க ரெண்டுபேரும் ஈ பைக்கி போயா ஏனாரு கை சென்று யாடும். இதா எந்த காரின் சாவி, ஈ கார் நீங்க சமானமாய் தரையா. இது போயாலே ஒருத்தனும் நீங்களை தடையில, ஒரு ஆபத்தும் உண்டாவில. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் நா. காசி ஏனாருன்ற போன் எந்த பரையணும்? ஆ போன் எடுத்து செளிக்குண்டிலே கறிய, எந்த அனியத்தி சந்தோஷமாயிருக்கணும். தம்முனு சாஜத்தின் வண்டியல்லே, ஈ வண்டிக்கு ஞங்கள் பைசா வாங்கிக்கல, நீங்கள் பெக்கோளு. இதா சாவி. என்னடி இது, உங்க அண்ணன் வண்டியை பார்த்தா எவனும் காசு கூட வாங்க சொல்லிட்டு சாப்பிடாம உட்காந்தா என்ன அர்த்தம் சொல்லுமா? சொல்லு. நான் என்ன, எங்க அண்ணன் ரெண்டு நாள் சாப்பிட்டுருக்க மாட்டார், எனக்கு பசிக்கல. அடி பாவி, நான் உன்னை நம்பி உனக்காகவே ஊரை விட்டு ஓடி வந்திருக்கேன், நீ உங்க அண்ணனே நினைச்சிட்டு இருக்க. போற போக்க பார்த்தா உன்னையும் திருத்த முடியாது, உங்க அண்ணனையும் திருத்த முடியாது போல் இருக்கு. சேட்டா பில், இந்த நொடுக்கு கிளவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு சின்ன பிள்ளை போய்கிட்டு ஏறடா இறங்குடா தாண்டான்னு உசு பேத்தி விட்டு அதை மொத்தத்துக்கு அந்த புள்ளையை தள்ளிக்கிட்டு ஓடிட்டான். இப்ப இவன் பார்த்த விலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறவா தெரிய வேண்டியதா இருக்கு. வருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குளிய தூண்டி சதாமுசின் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நடமாட மாட்டேன். இங்க என்ன இருக்கீங்க? உன்னை யாருன்னு தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யார் ராணிக்கு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்ண்ணே. இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற, வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன்,
அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா? அப்படியே ஆகட்டும், நான் அப்படியே ஆகட்டும். வரண்ணா, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலாம். ஒரு தடவை ஏன்டா அந்த தமிழ் சாத்தா இன்னும் போன் எடுக்க மாட்டேன்றான். ஆலப்புழாவில் நீங்க எங்களை அடி காமிச்ச ஆளு எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருக்காரு. என் கூட வந்த உன் பாசமலர் உன்னையே நினைச்சிட்டு சரியாவே சாப்பிட மாட்டேங்க. போய் அவளை சாப்பிடுவே. உன் தங்கச்சியை நான் உன் தங்கச்சியாக கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன். ரொம்ப நல்ல வேண்டாம். இது உன் ஃப்ரெண்டு எனக்கும் உன் தங்கச்சிக்கும் கொடுத்த கிஃப்ட். உன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் தங்கச்சியை உன்னை விட என்னால் நல்லா பார்த்துக்க முடியும். அத ஒரு நாள் நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப. அஞ்சலி, உனக்கு அது வேண்டிய அவன் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தான். நீ உன் அண்ணனே நினைச்சிட்டு இருந்ததுனால உனக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமாண்டி, எங்க அண்ணனை பார்த்த உடனே ராகுல விட்டுட்டு வந்தது தப்புதான். ராகுல பார்க்காம என்னால இருக்க முடியல. அஞ்சலி, இப்ப ராகுல் பாரோட குடில் வீட்டுலதான் இருக்கானா? பாருதான் சொல்லி அனுப்பினான். எதுக்கு அந்த கூப்பிட்டீங்க? இப்போவே எனக்கு முழுசா வேணும்.
போகமா வாழ்ந்தவன தேங்காய் நார்ல கயிறு திரிக்க விட்டாக்கல ஐயா. என்னென்ன திடீர்னு வேலையெல்லாம் செய்றீங்க? என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதா? நடந்துச்சுப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு சும்மா இருந்தேன். அதுதான் தெரியுமே. எவனோ ஒரு நாதாரி பைய வந்து அன்னை சினிமாவுக்கு உங்களை சும்மா குட்டி போறேன் வாரீங்களா சும்மாவா அப்படின்னு கூட போனேன். அங்க போனா என்னையா இந்த படத்தை குட்டி வந்திருக்க? கம்முன்னு படத்தை பாரியா, போகும்போது சும்மா கும்முன்னு சார்ஜ் ஏறிட்டு போலாம். இப்ப ஏறிடுச்சே. என்ன பண்றது? பின்னால இருந்து ஒரு குரங்கு நோண்டிக்கிட்டே இருக்கு. குரங்கு ஆமலியோட படம் பாக்குறவன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய் என்ன நடக்குது? கட்டாத நமக்கு கல்யாணம் 8 மாசமா நீ சும்மாவே இருக்க. அந்தாள பாரு, என்னைக்கு லெட்டர் கொடுத்தானோ அப்பத்துல இருந்து சும்மாவே இருக்கிறது. சந்தோஷமா இருந்த அத இங்க வந்து கெடுத்துட்டியா? நீ நல்லா இருப்பியா கேட்டீங்கல்ல? இதுல தான்
கரெக்டுப்பா, கரெக்டா சொன்னையா. ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல வந்தாலும் சும்மா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் சும்மா இருக்க கூடாதுயா. கொத்தி குதறி கொண்டு போய் கும்பி அடிச்சிருவாங்க. கும்பி அடிச்சிட்டாங்க தம்பி, என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போய் உன் வேலையை பாரு. மிஸ் ஆகி நீ கயிறு திருக்கி வந்துடாத. போ, வேலையும் செய்ய விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாலே. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சுல மூடிட்டு வேலையை பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ, வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போல் இருக்கு. இதோ பாருங்க, நல்லா படிக்கிறவங்க எப்ப வேணாலும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணலாம், ஆனா காதல் பரீட்சை மட்டும் ஒரே ஒரு தடவை தான் எழுத முடியும். அதை நீங்க இப்பவே எழுதுறீங்க, அதுல ஜெயிக்கிறீங்க, செய்வீங்களா? கட்டளைய நான் ஏத்துக்கிறேன். உன் பேச்ச நான் மீற முடியுமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னம்மா. பாட்டி அவமா என்னங்க, மருமகளை கூட்டிட்டு வந்து அம்மா வந்தாச்சு பாட்டி. बेटे को आपसे दूर करके चली गई। कोई भी मां इसे नहीं पाती। அப்பாவ கல்யாணம் பண்ணிட்டதனால அம்மாவை நீங்க ஏத்துக்கலையா? எந்த தாயா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பாங்க. அம்மாவுக்கு உங்க மேல ஒரு கோபமும் இல்லையா பாட்டி? जब मैं यहां पर पहली बार आई थी समझा तो सिर्फ एक ही बात, आपका दुख, एक मां का अपने बेटे से बिछड़ने का दुख। मैंने आपका बेटा छीना, इसलिए मैंने अपने बेटे को आपका समझकर मैंने पाला है। इसी तरह से मैं प्रायश्चित कर रही हूँ। पाटी, इनमें ना ना उंगल कुमागा ना, इन्हें उंगल मागा ना ये तुगटा था, अम्मा को प्रायश्चित तंग करेगी माँ। अब आप राहुल को अपना कर, मुझे इस पाप से छुटकारा दीजिए माँ जी। माँ सुनत पूरी था पाटी। पास अब तकेदर अब बाश है। எந்திரி அம்மா, நீ எந்த பாவமும் பண்ணலாத்தா, நான் தான் உனக்கு பாவம் பண்ணிட்டேன். நீ பெத்து வளர்த்த உன் பிள்ளைய எனக்கே கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. அப்பவே நீ எனக்கு தாய் ஆயிட்ட தங்க, தாய் ஆயிட்ட. என்ன செஞ்சாத்தா? ராகுல் பேட்டா, தும் உசி லடக்கி சே ஷாதி கரோ ஜோ தும்ஹாரி தாதி சாதி ஹை. கோ அண்ட் வின் யுவர் லவ். ராகுலே, பாட்டி இப்ப என்னடா சொல்ற அவங்க அம்மா? அது ஒண்ணு இல்ல பாட்டி, நீ சொல்லி நான் காதலிச்சம் பாரு, அந்த காதல நான் ஜெயிச்சே ஆகணும்னு அம்மா சொல்றாங்க, அப்பதான் உனக்கு மரியாதையா? அத்தரி பாச்சா டிகே 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 மிஸ்டர் அயனார். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கலாம். இவங்கலாம் தேவையா? அஞ்சலி, பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள ஒரு அழகான காதல் கதையை எழுதி வச்சுட்டா உன் தங்கச்சி. அந்த பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் தெரிஞ்சிட்டு போக தான் இங்க வந்திருக்கேன். உன் தங்கச்சிக்காக உனக்கே ஒரு வாரிசு வேணாம் முடிவு பண்ண பாரு, அதுக்கு உனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். என் கூட ஓடி வந்த உன் தங்கச்சியை நான் என்ன வேணா பண்ணிருக்க முடியும், ஆனா உன் தங்கச்சி உன் தங்கச்சியவே அமைச்சம் பாரு, அதுக்கு எனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இப்ப பிரச்சனையே உன் பாசத்துக்கும் என் காதலுக்கும் தான். இதுல நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேன்னு உன் தங்கச்சியே முடிவு பண்ணட்டும். பாரஞ்சலி, அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் தான் முக்கியம்னா நீ அண்ணன் கூட இரு, நான் போயிடுறேன். இல்ல என் மேல வச்சிருக்க காதல் தான் முக்கியம்னா என் கூட வந்துரு. இந்த பாருங்க ஐயனார், நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உங்க தங்கச்சி உங்க கூடவே இருந்தாலும் அவ வாழ்நாள் முழுக்க என்னதான் நினைச்சிட்டு இருக்க போறா, அவ மனசுல இருந்து யாராலையும் என்ன தூக்கி போட முடியாது. சோ ஜெயிச்சது நீங்க இல்ல, நான் தான்.
டார்லிங், டேக் கேர். மனிதாபிமானமே இல்லாம என் கர்ப்பத்தை கலைச்சு உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் தாயா இருக்கணும் சொன்னேன். தாய் ஆயிட்டேன், நீ எப்பயா தகப்பனாக போற? இந்த உலகத்துல எப்ப அவன் இல்லையோ அப்பதான் இவன் மனசுல இருந்து அவனை அழிக்க முடியும். நான் எதுவும் வேணாம் சைலண்டா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். கரண்ட் கம்பத்தை பார்த்து நாய் கால தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்கேன். சாரி சிஸ்டர், அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏப்பா அங்க என்ன ப்ராப்ளம்? ஒரு லவ் ப்ராப்ளம் சார். இவர் லவ் பண்றாரா? இவன் லவ் கெடுக்க வந்தவன் சார். நான் தான் சார் லவ் பண்றேன். கங்கிராச்சுலேஷன். Thank you.
பாக்கல எதுக்கு காரணம் எடுத்துறீங்க? ட்ரெயின்ல இருக்கவங்கள நல்லா கேட்டுக்கோங்க, இங்க ஒரு கொலை நடக்க போகுது. அதுக்கு இவர் காரணம் இல்ல, என் சாவுக்கு நான் தான் காரணம். என்னை கொண்டுட்டு உன் தங்கச்சி நீ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வச்சுப்பேனா? என்னை கொல்லு. என்னை கொல்றதுனால நீ நல்ல மனுஷன் பேர் வாங்குவனா? என்னை தாராளமா கொல்லு. என்னை கொண்டுட்டு தான் உன் தங்கச்சி பாசத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சனா? என்னை கொல்லு. கொல்லுங்க ஐனாரே. உன்னை விட மாட்டேன்டா. கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போ. தங்கச்சி அழுகிறத என்னால தாங்க முடியலடா, கூட்டிட்டு போ. படிச்சவன் தானே, உன் புத்தியால என்ன மாத்திட்டடா. இனி இந்த கத்திக்கு வேலை இல்லடா. நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு நீங்க தோத்ததுக்கே டிடிஎஸ் ரேஞ்சில ரொம்ப சிரிச்சீங்களே, இப்ப கொஞ்சம் சிரிக்க கூடாதா? ஏ ஜோக்கு சொல்ல போறேன், செய்ய போறேன், கிட்ட வந்த கண்ணு போறேன்.